என்னாச்சு மாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. அத்தை எங்க? உள்ளதான் இருக்கா. நீங்க ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, பூஜாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக போயிருந்தேன். அப்பா அவ என்கிட்ட, அப்பா என்ன பிறக்கும் போது சாகடிக்க சொல்லிட்டாரா தாத்தான்னு கேட்டாமா. அதுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. அவளுக்கு எப்படி இது தெரியும்? குழந்தைக்கு என்னமா தெரியும்? ஸ்கூல்ல யாராவது இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே அவ பாட்டி கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்காமா. பார்க்கும் போதே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தனத்தால இதை தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு நேரமும் பூஜாக்கு அவதான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா. அந்த பிஞ்சு மனசுல அப்படியே ஒன்னு ஒண்ணு பதிஞ்சிருமா. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் தாங்கக்கூடிய வயசா அவளுக்கு? இன்னைக்கு பேப்பர்ல வந்தது, நாளைக்கு டிவியில வரும். இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு மனசு எவ்வளவு பாடுபடும். அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குமா. மாமா, என்ன நீங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்றவர் நீங்க? நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எப்படி? நான் அத்தைக்கிட்ட பேசுறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் பூஜா கிட்ட பேசுறேன். அவளுக்கு அவங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாருன்னு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்குவா. நம்ம எல்லாரையும் விட அவங்க அப்பாவை அவளுக்கு நல்லா தெரியும். நான் பேசுறேன். அத்தை தான் ரொம்ப நொந்து போயிருக்காமா. நீ அவகிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசுனா கொஞ்சம் நிம்மதியா இருப்பாமா. சரிங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க ப்ளீஸ்.